இது நம்ம வந்து பட்டாணி குழம்பு தான் வைக்க போகிறோம். பட்டாணி ஃப்ளவர் போட்டு குருமா குழம்பு, அதுக்கு தாளி சேர்த்தா வச்சுருக்கேன். கடுகு, கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சம் வந்து வேற மிக்ஸி மிக்ஸி மிளகாத்தப்பொடி, எவ்வளோ மிளகாத்தப்பொடி போட்டேன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். உப்பு, வெந்நீர், வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் உப்பு போட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டு குருமா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூட உருளைக்கிழங்கு போடுவோம், இது உருளைக்கிழங்கு இல்லை, அதுவும் போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுங்கிறாங்களா, மூணு ஸ்பூன் போட்டு இதுக்கு வந்து மசாலா, இந்த குழம்பு மசாலா நான் வீட்டிலேயே பிரித்தது தான், கரம் மசாலா வீட்டில் பிரித்தது தான். அதை இது கூட போட்டுட்டு கொஞ்சம் மிளகு பொடி, குழம்பு மசாலா, கரம் மசாலா, இட்லி பொடி, சாம்பார் பொடி எல்லாமே நான் வீட்டில் பிரிக்கவே இல்லை. அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு, இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஒவ்வொரு மசாலாவும் தனித்தனி வீடியோவும் போடுறேன். நான் வெளியில் வாங்க மாட்டேன், ரெடிமேட் வாங்க மாட்டேன், எல்லாம் வீட்டில் பிரிக்கவே இல்லை. சரி, நாங்கள் வேலை பார்த்து இது கூட அவிச்ச பட்டாணி இதை நான் அவிச்சு வச்சுருக்கேன். உப்பெல்லாம் போட மாட்டேன், அதை சும்மா அப்படி எண்ணெய் விட்டு அவிச்சு வச்சுருவேன். பட்டாணி குழம்பு, தேங்காய், தக்காளி பழம், வெங்காயம், இல்லை முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடுங்க. ஆ, நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ குழம்பு சேர்த்துக்கேன். மிக்சரில் உள்ள தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் உப்பு கம்மியாச்சு. வெந்து கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறமா குழம்பு ரெடி ஆயிட்டு எல்லாமே ஃப்ளவர்லாம் நல்லா வெந்துட்டு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. இதில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதும் சூப்பரான குருமா குழம்பு ரெடி ஆகிட்டு, இது ரொட்டி கூட சாதம் கூட எல்லாமே நல்லா இருக்கும். பாருங்க நல்லா அழகாக இருக்கு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். சாதம் கூட நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க இதுமாரி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவுமே சந்திக்கலாம். பாய்.